வணக்கம் தமிழ்நாட்டில் துயரமான சம்பவம் நடந்திருக்கு துக்க வீடாக தமிழ்நாடு மாறியிருக்கு கள்ளக்குறிச்சியில் நடந்த சாராய படுகொலைகள் கள்ளக்குறிச்சியை பற்றி பேசும்போது நாம் மரக்கணத்தை பார்க்கணும் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதம் மரக்காணத்தில் இருபத்தி ரெண்டு பேர் இந்த சாராய படுகொலைக்கு ஆளானார்கள் அது விஷயமா இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த மது துறைன்னு சொல்லிக்கிட்டு மதுவை வளர்க்கக்கூடிய அந்த அமைச்சர் முத்துசாமி இதே ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி இந்த அமைச்சர்களெல்லாம் என்ன சொன்னாங்க துரித நடவடிக்கை எடுக்கிறோம் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறோம் ஒழிச்சு கட்டிவிடுவோம் அதோ பார் இதோ பார் அப்படின்னாங்க காசை கொடுத்தாங்க அந்த சாராயம்னு இவங்க சொல்கிறாங்க நான் கேட்குறேன் டாஸ்மார்க்கில் இருக்கிறது என்னது நல்ல சாராயமா அதுவும் அப்படி தானே விஷச்சாராயங்கிறாங்க அப்போ டாஸ்மார்க்கில் இருக்கிறது என்னது அதுவும் தானே அது ஸ்லோ பாயிஷன் இது கொஞ்சம் ஸ்பீடு பாயிஷன் அதுதான் ரெண்டுமே பாயிஷன் தான் அந்த மரக்கானத்தில் கைது பண்ணவங்க இன்றைக்கி எப்படி இருக்காங்க திமுகவில் என்ன நிர்வாகியாக இருக்காங்க அவங்க ஓட்டு கேட்டு வந்தாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்திருக்காங்க அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திங்கிற ஆள் ரொம்ப கேவலமாக பேசினாருங்கிறதுக்காக கைது பண்ணாங்க இல்லையா அப்புறமா என்னாச்சு அவர் திமுக விட்டு நீக்கினாங்க இல்லையா கைது பண்ணலை திமுக விட்டு நீக்கினாங்க இப்போ அவர் திமுகவில் இல்லையா இருக்காரா திமுகவில் தான் இருக்கார் பெண்களை எல்லாம் கேவலமாக பேசக்கூடிய அந்த நபரு திமுக விட்டு நீக்கினாங்க ஆனால் திமுகவில் தான் இருக்கார் மரக்கானத்தில் அந்த கள்ளச்சாராயம் காட்சியை தான் கைது பண்ணாங்க இப்போ என்ன அவங்க எப்படி இருக்காங்க அவங்க மேலே குண்டர் சட்டம் பாய்ந்ததா இல்லையே அவங்க இப்போ திமுக நிர்வாகியாக தான் இருக்காங்க இப்போ கள்ளக்குறிச்சியில் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஒரு சீன் காமிப்பாங்க அப்புறமா அது இயல்பாக மாறிடும் மீண்டும் இந்த கள்ளச்சாராயம்னு சொல்கிறாங்க இல்லையா இது எப்படி வருது ஏன் வருது இதை யார் விரும்பி சாப்பிட்றா யார் சாராயக்கடையில் வாடிக்கையாளராக இருக்காங்களோ அவங்க தான் இந்த கள்ளச்சாராயத்துக்கு வர்றாங்க அந்த டாஸ்மார்க்கு சாராயத்தினுடைய நீட்சி தான் இந்த கள்ளச்சாராயம் அது எப்படின்னா ஒருத்தன் ஒரு அறநூறுரூவா எழுநூறுரூபா எண்ணூறுரூவா ரூபாய்க்கு சம்பாதிக்கிறான் ஒரு நாளைக்கு அவன் நேராக அந்த டாஸ்மார்க்குக்கு போகிறான் அங்கே சாப்பிட்றான் ஆயரருவா இருந்துச்சு மொத்தம் காலி ஆகிடுச்சு இப்போ ஒரு ரூபா கையில் இல்லை ஒரு அறுபது தான் இருக்குது ஐம்பது அறுபதுக்கு ஏதாச்சும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்ட்டு அதே டாஸ் மாதிரில் போய் இவன் கேட்குறான் அவன் கொடுக்க மாட்டான் ஐம்பதாயிரரூவாய்க்கெல்லாம் வராப்பா மினிமம் நூற்றி முப்பது ரூபாயோ நூற்றி ஐம்பது ரூபாயோன்னு சொல்கிறாங்க அப்படின்ன உடனே அவன் ஐம்பது ரூபா அறுபது ரூபாயை வச்சுக்கிட்டு இப்படி வர்றான் இங்கே இருபது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு பார்க்கிட்டு அதே சாராயந்தான் இங்கே விற்கிது அப்போ இது ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு இது கிடைக்குது இவங்கிட்ட இருக்கிறது அவ்வளோதான் ரூபா சம்பாதிச்சு மீதியெல்லாம் டாஸ்மார்க்கில் கொடுத்துட்டான் மீதி ஒரு நூறுரூவாய்க்கு உள்ளே இருக்குது அதில் இன்னும் கொஞ்சம் வேணும் போல இவனுக்கு பைத்தியம் தானே அது அதனால் இங்கே குறைஞ்ச விலையில் ஒரு வியாபாரம் நடக்குது இந்த வியாபாரத்தை யார் செய்வா சிஐடினு போலீஸில் ஒரு பிரிவு இருக்குது புலனாய்வுத்துறை மாநில அரசினுடைய சிஐடி அந்த சிஐடியினுடைய தலைமை அமைச்சர் வந்து முதலமைச்சர் தான் போலீஸுக்கும் அவர் தான் அந்த சிஐடிக்கு வேலை என்னென்னா மாநிலத்தில் என்ன நடக்குது என்ன சதி திட்டம் போடுறாங்க என்ன போயிட்டுருக்கு என்ன ஜாதி சண்டை துவங்க போகுது என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் சிஐடிக்கு வேலை இன்னொரு வேலைன்னா ஏதாவது குற்றம் நடந்து முடிஞ்சிருந்தா அந்த குற்றவாளி தப்பி இருந்தா அவனை கண்டுபிடிக்கிறது அது ரெண்டாம் பட்ச தான் முதல் வேலை என்னன்னா நிகழக்கூடிய குற்றங்களை முன்கூட்டி கண்டறிகிறது தான் சிஏடியினுடைய வேலை இந்த கள்ளச்சாராயம் காட்சி வித்துக்கிட்டு இருக்கிறது இது வந்து இங்க கள்ளக்குறிச்சியில வித்தாங்க மரக்கானத்துல வித்தாங்க அது இல்லை கன்னியாகுமரி வரைக்கும் விற்கிறாங்க எல்லா மாவட்டத்துலையும் விற்கிறாங்க எல்லா இடமும் நடந்துகிட்ருக்கு சாவும் நடக்குது அது வெளியே தெரியலை இங்கே இப்போ ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு ஒரு மணி நேரத்துக்கு ஒன்று இன்னும் ஒரு நூறு பேர் போல சீரியஸ் ஆகிருக்காங்க ஒரு நூறு இருநூறு பேருக்கு கண்ணு கெட்டு போயிடுது மரக்காலத்துலேயும் அப்படிதான் நூறு பேருக்கு மேலே கண்ணு கட்டு போச்சு அதெல்லாம் கணக்கில் வராது எது வெளிப்படையா தெரிஞ்சுதோ அதை தான் அந்த திமுக அரசாங்கம் வேற வழி இல்லாமல் சொல்லுவாங்க கண்டு கட்டு போறதுல கணக்கில் வராது ஒரு அம்மா சொல்றாங்க என் பையன் சாராயம் குடித்தான் என் வயிற்றுல அப்படி புரட்டுது கண்ணு மங்குது அப்படின்னு சொன்னான் அப்படியே செத்துட்டான் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க இன்னும் இந்த மரணமடையாதவங்க கூட நூற்றுக்கணக்கான பேர் கண்ணு கட்டு போவாங்க அது உங்களுக்கு கணக்கில் வராது பத்திரிகைகளுக்கு தெரியாது இது ஒரு மிக பெரிய கொலை நிகழ்ச்சி என்ன அவங்க கள்ளச்சாரம் குடித்தான்னு செத்து போயிட்டான் அது எப்படி கொலையாகும் கொலைதான் ஏன்னா இந்த விட்டில் பூச்சின்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த விளக்க சுற்றி பறக்கும் அப்படியே சுற்றி சுற்றி பறக்கும் ஒரு கட்டத்தில் விளக்கில் விழுந்து செத்துடும் விட்டில் பூச்சி மாதிரி இந்த குடிகாரன் அரசு நடத்தக்கூடிய சாராயக் கடையில் சுற்றி சுற்றி வர்றான் அவனை அந்த குடிக்கு அடிமையாக்க வைக்கிறது இந்த அரசாங்கம் நல்ல கலர் கலரா பாட்டில் மீரேன் தீரன் அப்படி எல்லாம் பேரு எல்லாம் ரொம்ப சூப்பரா கவர்ச்சிகரமாக கடை இந்த அரசாங்கம் இடையில் ஒரு முயற்சி பண்ணாங்க என்னன்னா திருமண வீட்டில் நாங்க கொண்டு பாட்டில் விற்பனை பண்ணுவோம் சாராயத்தை அப்படின்னு கிளம்புனாங்க எங்க கல்யாணம் நடந்தாலும் கல்யாண மண்டபத்தில் சப்ளை பண்றோம் அப்படின்னாங்க இந்த பலசரக்கு கடைகள்ல கடைகளில் சூப்பர் மார்க்கெட்டுகளில் அங்கே நாங்கள் ஒரு பியூரோவில் கொண்டு வச்சோம் தேவைப்பட்டவங்க எடுத்துட்டு போட்டோம் ஏன்னா சின்ன பசங்களுக்கு தாஸ் மார்க்கில் கொடுக்க மாட்டாங்க கல்லூரி பசங்க மாணவர்கள் பள்ளி மாணவர்கள்லாம் அங்கே போனால் வைக்கப்படுவாங்க அதனால இதில் வந்து எடுத்துகிட்டு போட்டோம் யார் வேணாலும் எடுத்துகிட்டு போட்டோம் கல்யாண வீட்டில் விற்கிறோம் நாங்கள் அப்படியெல்லாம் இந்த அரசாங்கம் புறப்பட்டாங்க அதுக்கு கடுமையான எதிர்ப்பு இருந்த காரணத்தினால அதை பின் வாங்கிட்டாங்க அப்படி ஒரு கவர்ச்சி காட்டி குடிப்பழக்கத்துக்கு அவர்களை ஆளாக்கி அடிட்டாக்கி அதுலேயே சுற்று குடிக்கணுங்கிறதுக்காகவே வேலைக்கு போகிறான் மறந்துடுறான் பொதுவாக திமுகவுக்கு திமுகவினுடைய எண்ணம் என்னன்னா மக்கள் மறந்துடுவாங்க அப்படிங்கிறது கருணாநிதியே ரெண்டு முறை வாக்குறுதி கொடுத்தாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த முறை ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடையை மூடுவோம் அப்படின்ட்டு கருணாநிதியே ரெண்டு முறை வாக்குறுதி கொடுத்துருக்குறாரு மு க ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடையை மூடுவோம் அப்படின்ட்டு ஸ்டாலினோட தங்கச்சியாக அக்காவா கனிமொழி அந்தம்மா தமிழ்நாட்டில் தான் உதவிகள் அதிகமாகிட்டாங்க இந்த மதுவால் பல படுகொலைகள் நடக்குது மது பலரை கொன்று விடுகிறது அப்படின்ட்டு ரொம்ப ஆதங்கப்பட்டு நாங்கள் மதுக்கடையை மூடிடுவோம் எங்கள் சாராயக்க ஆலைகளெல்லாம் நாங்கள் முடியும் சாராய ஆலையே திமுக காரன் தான் நடத்துகிறான் சாராய ஆலை நல்லா ஓடணுங்கிறதுக்காக தான் டாஸ்மாக இருக்குது டார்ஸ் மார்க்கு அரசாங்கம் சாராய ஆலை பிரைவேட் அப்ப சாராய ஆலையினுடைய லாபம் யாருக்கு அந்த பிரைவேட் முதலாளிக்கு திமுக காரங்களுக்கு டி ஆர் பாலு ஜெகத் ரச்சகன் போன்றவர்களுக்கு முக்கியமாக ஒரு அஞ்சு ஆலை இருக்கு தமிழ்நாடு அஞ்சும் திமுக காரங்க தான் அந்த ஆலையில ஓவர் ஆகணுங்கிறதுக்காக எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் அது வந்து ஆகணும் தயாரிக்கிறது விலைக்கு போகணும் நல்ல விலைக்கு போகணும் நல்ல விலைக்கு போனா தான் அந்த தொழில் நிற்கும் அதான் ஒரு ஃபேக்ட்ரியில் நாம் ஒரு பொருள் மேனுஃபேக்சர் பண்றோம்னா அது எந்த அளவுக்கு ஆஃபர் இருக்கு எந்த அளவுக்கு அது விலைக்கு போவோம் அதை பொறுத்து தான் அந்த வெற்றிகரமாக இயங்க முடியும் சாராய ஆலைகளை திமுக காரங்க நடத்துறாங்க அது அவங்களுக்கு ஃபேக்ட்ரி அந்த ஃபேக்ட்ரி நல்லா பண்ணும்னா சாராயம் நல்லா விற்பனை ஆகணும் அதுக்காக தான் இவங்க சாராய கடையை நடத்துறாங்க டாஸ்மாக அவங்க ஃபேக்ட்ரி நல்லா ஓடுறதுக்காக திமுகவுனுடைய முக்கியமான தொழில் இந்த சாராய ஆலையை நடத்துறது தான் இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இதுல என்ன சந்தேகம்னா நிறைய பேர் அங்கே நூற்றி முப்பது ரூபா இருநூறுரூவா முந்நூறுரூவா அஞ்சூறுரூவா அதுக்கு நம்மகிட்ட காசு இல்லை குறைஞ்சபட்சம் நூற்றி முப்பது ரூபான்னு சொல்கிறாங்க காசு இல்லைங்கிறதுக்காக ஐம்பது ரூபா அறுபது ரூபா இருபது ரூபா முப்பது ரூபான்னுக்கிட்டு இந்த சாராயத்தை வாங்கி குடிக்கிறாங்க அப்படி விலை குறைவாக இருக்குங்கிறதுக்காக டாஸ் மார்க்குக்கு வராமல் வெளியிலேயே போய் சாப்பிட்டுறான் வெளியே சாப்பிட்றவனெல்லாம் தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு திட்டம் போட்டு அவங்க சாப்பிட்ற சாராயத்தில் விஷம் வச்சாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம்தான் சந்தேகம் இருக்குது அப்படின்னா இதை யார் செஞ்சுருப்பா சாராய ஆலையை நடத்தக்கூடியவங்க செஞ்சிருக்கலாம் சாராய ஆலையை நடத்தக்கூடியவங்க நம்ம பிஸ்னஸ் பாதிப்பாகுது டாஸ் மார்க்கெட்டு வராமல் வெளியில் போய் சீப்பா சாப்பிட்றான்னு அதனால் அதை காலி பண்ணணும் அப்படி சாப்பிடக்கூடாது யாரும் அப்படின்னு வருஷம் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாங்களோ ஏன்னா போன வருஷம் மே மாதம் மரக்கான ஒரு இருபத்தி ரெண்டு பேரை இந்த சாராயம் கொலை பண்ணிச்சு இப்போ ஐம்பது அது நூறு கூட போகலாம் நூறு பேர் மருத்துவமனையில் சீரியஸா இருக்காங்களாம் ஒருவேளை இது இந்த சாராய ஆலை நடத்தக்கூடியவர்களுடைய ஒரு செயலாங்கிற கோணத்தில் கூட இப்போ மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லியிருக்காங்க சிபிஐ விசாரணை வந்தால் அவங்க இந்த கோணத்திலும் இது நடந்திருக்குமா அப்படின்னு பார்க்கணும் இதில் நம்முடைய நீதிபதி அவர் சொன்னார் நீதிமன்றத்தில் அப்படின்ட்டு நான் ஒரு செய்தி பார்த்தேன் இதுக்கு யார் பொறுப்பேற்கணும் இது யார் பொறுப்பேற்கணும் என்பது தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு நான் கேக்குறேன் இதுதான் உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி இருக்குது இது என்ன யாரு பொறுப்பேற்க வேற நீங்க யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க இது கள்ளச்சாராயம்ங்கிறது சாராயத்தோட சேர்ந்தது டாஸ்மார்க்கு கடையினுடைய வாடிக்கையாளர் தான் கள்ளச்சாராயம் சாப்பிட்றான் இது ரெண்டும் ஒன்று தொடர்பு உள்ளது ரெண்டும் சாராயம் தானே ரெண்டுமே ஒன்று தொடர்பு உள்ளது தான் அப்போ அந்த சாராயத்தை யாரு பண்றா அந்த வியாபாரத்தை யாரு பண்றா முத்துசாமிங்கிற அமைச்சர் இருக்கிறாரு மு க ஸ்டாலின் தானே அதை பண்றாரு அப்படின்னா இந்த நீதிபதி என்ன பண்ணிருக்கணும் யாரு பொறுப்புக்கிறதுனா நீங்க மு க ஸ்டாலினை கூப்பிட்டு கேளுங்க அவரை கூப்பிட்டு தானே கேட்கணும் ஐயா ஏன் இப்படி நடக்குது இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னுட்டு மு க ஸ்டாலினை கேட்கணும் கள்ளச்சாராயம் கள்ளச்சாராய்ச்சவங்களை குண்டர் சட்டத்தில் கைது பண்ணாங்களா காவல்துறை அதிகாரிகளை இல்ல அத சாதாரணமா விட்டாச்சு அதே வியாபாரிங்க தான் இப்ப கள்ளக்குறிச்சி ரெண்டும் பக்கம் தான் அது ஏதோ கண்ணுக்குட்டின் ஒருத்தரை கைது பண்ணு கண்ணுக்குட்டி யாரு அவை அம்பு வில்லு யாரு கண்ணுக்குட்டியே ஏபி விட்டது யாரு அவனை வருது கடத்தல் என்ன மடக்கி லாரி டிரைவரை கைது பண்ணி கூட்டு போயிடுவான் அது வந்து ஐம்பது கோடி ரூபாய் சிறக்கு வருது அவன் லாரி டிரைவர் நித்தம் காட்சி சரியா சம்பளத்தை வாங்கி சோறு சமைச்சு சாப்பிட்றவன் வீட்டில்

ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆயிருக்கு திமுக தான் இருக்கான் அதே போல இது நடக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இது நடக்குது நாடு பூரா இந்த வியாபாரம் நடந்துட்டு இருக்கு இந்த வியாபாரத்தை நடத்தது யாரு சிஐடி போலீஸுக்கு தெரியும் போலீஸுக்கு தெரியாம இருக்க முடியுமா முடியவே முடியாது சாராயத்தின கருணாநிதி கருணாநிதினா திமுக ஏன்னா கருணாநிதி தான் இதை முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் மூதறிஞர் ராஜாஜி ஐயா முதலமைச்சராக இருந்தபோது வெள்ளக்காரன் ஆட்சியில் இருந்தபோதே மது விலக்கு அமுல்ல இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல மூதறிஞர் ராஜாஜி அவர்களுடைய ஆதரவோடு தான் திமுக ஆட்சிக்கு வந்துடுச்சு எழுபத்தி ஒன்னுல எழுபத்தி ரெண்டுல கருணாநிதி தான் அமல்ல இருந்த மது விலக்கு மது விலக்குன்னா மது கூடாது மது அருந்தது குற்றம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் கொண்டு வந்த அந்த மது விலக்கு என்கிற சட்டம் செயல்பாடுல இருந்தது வாங்கி மது அருந்தலாம் மது கருணாநிதி எதுக்கு சொன்னாரு அப்படின்னு போராட்டம் நடத்தினாங்களா வேண்டும் வேண்டும் மதுக்கடை வேண்டும் அப்படின்னு போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்துச்சா இல்ல நடக்கல யாராவது கோரிக்கை வச்சாங்களா இல்ல யாரும் கோரிக்கை வைக்கல கண்டத குடிச்சு பத்து பேர் செத்தானா அப்படி குடிச்சிட்டு பிரச்சனையே இல்ல பிரச்சனையே இல்லாம கோரிக்கையே இல்லாம தான் கருணாநிதி மது விளக்க நீக்கினாரு சாராய மது கல்லு கல்லு வியாபாரத்தை அறிமுகம் செஞ்சாரு கருணாநிதி சாராய வியாபாரத்தை அறிமுகம் செஞ்சார் கருணாநிதி அவர் எதுக்கு சாராயத்தை அறிமுகம் செஞ்சாருன்னா நாமளே சாராயத்தை உற்பத்தி பண்ணி விற்கலாங்கிற நோக்கத்தில் அந்த சட்டத்தை அவர் கொண்டு வந்தார் அவர் ஏற்கனவே ஒருத்தன் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக ஒரு கட்டடத்தில் வாடகைக்கு இருந்துட்டான் அவனுக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு வாடகை இருக்கிற கட்டடம் நமக்கே சொந்தமாக வரணும்னு ஆசை வந்துடுச்சு ஒரு தேட்ரு மவுண்ட் ரோட்டில் அப்போ அந்த கட்டிடத்துக்கு சொந்தக்காரன் வந்து இவங்க நான் இன்னி வாடகைக்கு விடலப்பா நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான் இவன் உடனே கருணாந்தியை பார்க்க போனான் காரணம் ஐயா அந்த மாதிரி நான் வாடகைக்கு எடுத்துருந்தேன் இப்போ என்னென்னா ஓனர் வந்து வாடகை வேண்டாம் உங்களுக்கு நான் வாடகை கொடுக்க போகிறதில்லை இனிமேல் நீ நானே இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் அந்த இடம் எனக்கு வேணும் இன்னொருத்த இடம் இவனுக்கு வேணுமா அதை அமைச்சர்கிட்ட போய் கேட்குறான் கருணாநிதிக்கிட்ட கிட்ட முதலமைச்சர்கிட்ட போய் என்ன இன்னொருத்த இடம் உனக்கு வேணாம் அவ்வளோதானே கொடுத்துட்டா போச்சு ஆமாம் அதுக்கு இவ்வளோ செலவாகும் நீ கட்டு அவன் இன்னொருத்த இடத்த உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி இன்னொருத்த இடத்த அவருக்கு வாங்கி கொடுக்குறதுக்காக ஒரு சட்ட திருத்தத்தையே கருணாநாதி கொண்டு வந்து அதை டெல்லியில் போய் ஒப்புதலம் வாங்கி வந்து அதை அமல்படுத்தி அவனுக்கு எடுத்து இவனுக்கு வாங்கி கொடுத்துட்டாப்ல கருணாதி பணம்னா எதையும் செய்வார் கருணாதி சாராய வியாபாரத்தை நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு முதறிஞ்சர் ராஜாஜி கருணாதி வீட்டில் போய் ஐயா இந்த மது விளக்க வாபஸ் வாங்காதுங்க உங்க காலில் விழுந்து கும்பிடுறேன் அப்படின்னு கேட்டார் இவர் உதறி தள்ளிக்கிட்டு ஆதரவு கொடுத்தது அவர் அவர் ஆதரவு கொடுக்கலனா இவர் ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது ஆனால் ஏற்றிவிட்ட ஏனிய உதறி தள்ளி அந்த மது விலக்கை வாபஸ் பெற்றது திமுக எதுக்குன்னா சாராய வியாபாரம் நம்ம பண்ணலாங்கிறதுக்காக யாரும் கேட்கலை சாராய வியாபாரத்தை நம்மளே பண்ணிக்கலாம் சம்பாதிக்கலாங்கிறதுக்காக கொண்டு வந்தது அந்த மது அந்த வியாபாரம் மக்கள் எதிர்ப்பு எதிர்ப்பு வர வர இவங்க நாங்க அடுத்த வாட்டி ஜெயிச்சா மூடிடுவோம் மீண்டும் தேர்தல் வரும்போது இந்த வாட்டி ஜெயிச்சிட்டா சாராய கடையை மூடிடுவோம் இப்ப ஸ்டாலின் ஜெயிச்சிட்டா சாராய கடையை மூடிடுவோம் கனிமொழி ஜெயிச்சிட்டா சாராய கடையை மூடிடுவோம் மனிதனுக்கு மறதி மறதி தான் திமுகவினுடைய மூலதனம் பொய்யையே பேசுறது இப்போ கூட கள்ளக்குறிச்சி இன்னும் ஏழு நாள்ல மறந்துருவாங்க மறந்தாச்சு மரக்காணத்துல யாருக்கு என்ன தண்டனை அதை சொல்லுங்க சட்டசபையில் மு க ஸ்டாலின் அவர்களே மரக்காணத்தை எப்படி முடிச்சிங்க அதை சொல்லுங்க அதை விட்டாச்சு இது இது இன்னும் ஒரு ஏழு நாளைக்கு அவ்வளோ ஏழு நாளைக்கு ஏதோ ஆளுகுற மாதிரி மாதிரி வரிப்பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த குடும்பத்துக்கு பத்து லட்சம் ஏன் அந்த முதலாளிங்கிட்ட வாங்கி கொடுக்க வேண்டியது தானே சாராய கடை முதலாளிங்க கிட்ட அந்த சாராய ஆலை நடத்துறான் பாருங்க அவன்கிட்ட தானே வாங்கி கொடுக்கணும் வரி பணத்தில் கொடுக்குறீங்க சாராய ஆலை அதிபர்கள்ட்ட வாங்கி கொடுக்கணும் ரெண்டும் ஒன்று தான் சாராய கடை தான் தாஸ்மார்க்கு தான் கள்ளச்சாராய சாவுக்கு காரணம் தாஸ்மார்க்கு ரெகுலராக போயிட்டு இருந்தவன் அங்கே வெலை அதிகமாக இருக்குங்கிறதுனால அவன் இன்னொரு கேட்டு ஓப்பன் பண்ணுறான் அதுதான் இந்த கள்ளச்சாராயங்கிறது இது அங்கேருந்து வந்துடுச்சான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்துடுச்சா இவர் சொல்கிறாரு பாண்டிச்சேரி வழியாக வந்துச்சான் ஆந்திராவிலேருந்து எல்லாம் பொய் எல்லாம் தமிழ்நாட்டில் உற்பத்தி இன்டர்நேஷனல் போதை பொருளை ஜாபர் சாதிக்கு எங்கே உற்பத்தி பண்ணாரு டெல்லியில் ஃபேக்ட்ரி வச்சிருந்தாரு சென்னையில் ஃபேக்ட்ரி வச்சிருந்தாரு திமுக நிர்வாகி ஜாபர் சாதிக்கு இங்கே தானே உற்பத்தி பண்ணாரு சென்னையில் இது வந்து எத்தனை நாள் எங்கே இருந்து வந்துடுச்சு ஆந்திராவில் இருந்து வந்து இவரே சொல்லிக்கிறாரு ஆந்திராவில் வந்து அவ அவரே போலீஸ் வச்சுக்கிறாரு சிபிசிஐடி அவருக்கு போலீஸ் தான் சிபிசிஐடி அது சொல்லுவோம் உடனே சார் இது ஆந்திராவில் இருந்து வந்துடுச்சு சார் பாண்டிச்சேரில் இருந்து வந்துடுச்சு சார் ஆ சரி சரி இந்த சாராய கடை எங்கேருந்து வந்துடுச்சு கருணாநிதி ஆந்திராவில் இருந்து வந்தார் எங்கேருந்து வந்தார் சாராய கடை நடத்தக்கூடிய டாஸ்மார்க் எங்கேருந்து வந்துடுச்சு இந்த வியாபாரம் இந்த கள்ளச்சாராய வியாபாரம் எங்கே நடந்துடுச்சு அதுவும் ஆந்திராவிலேருந்து தான் ஒரு ஆந்திராவில் இருந்து வந்து எல்லாம் தயார் பண்ணி கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து இங்கே வந்து ஒரு இடத்த ரெடி பண்ணி அங்கே வந்து டேபிள் சேர் எல்லாம் போட்டு ரேக்கெல்லாம் ஆந்திராவிலேருந்து வந்துடுச்சு எல்லாம் வந்து பாண்டிச்சேரி வழியாக வந்துடுச்சு ரேக்கெல்லாம் வீரம் அடித்து எல்லாம் ஆந்திரா மரம் ஆந்திரா இது அதில் வச்சு ஆந்திரா காரணங்க விற்றுங்க அப்படியா எங்கே இருந்து வந்து ஆந்திராவில் வந்து ஆந்திராவிலேருந்தெல்லாம் வரல அது தமிழ்நாட்டு சரக்கு சிபிசிஐடி சொல்லிட்டா அது உடனே அது சரியாயிடுமா அது தமிழ் அதாவது சிபிஐ விசாரணை பண்ணணும் சிபிஐ விசாரணை பண்ணாதான் உண்மை என்னன்னு தெரியும் இவங்க உடனே அங்க இருந்து வந்துடுச்சு இங்க இருந்து வந்துடுச்சு எல்லாம் அந்த கதை அளக்கிறது வேண்டாம் மரக்கானத்துல இங்க இருந்து வந்துடுச்சு அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க இப்ப என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க முதல்ல அந்த அமைச்சர் முத்துசாமி அவர் சொன்னாரு குடிகாரணி சொல்லாதுங்க குடிமகான்கள் என்று மரியாதையாக சொல்லுங்கள் குடிகாரணி எங்களுக்கு சோறு போடுறதா முத்துசாமி சொன்னார்ல அவருக்கு என்ன பேரு தெரியுமா மது ஒழிப்பு அமைச்சர் மது ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணாரு ஐநூறு மூடுவோம் ஆயிரம் மூடுவோம் சொன்னீங்கல்ல சரே கிடையா டாக்டர் மார்க்கு கடை என்னுடைய குறைப்போம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியில் சொன்னீங்கள்ல செய்யலை எப்போ மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா குறைஞ்சபட்சம் ஆயிரம் கடையாவது மூடணும் இப்போ உடனடியாக மூடணும் அந்த முத்துசாமி அந்த என்ன குடிகாரன்னு சொல்லக்கூடாதுன்னுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறல ஆ அவரு அவர் முதல்ல ராஜினாமா பண்ணும் அவரை கழுத்தை குத்தி வெளியே தள்ளணும் நிஜமாவே மது ஒழிப்புத்துறைக்கு மதுவை ஒழிக்கக்கூடிய ஒரு அமைச்சரை போடணும் முதலமைச்சர் மதுவை ஒழிக்கக்கூடிய இப்போ நீங்களே அஞ்சு சாராய ஆலயம் வச்சிருக்கீங்கல்ல அதில் ஒரு நாலு ஆலயம் முதல்ல மூடுங்க ஒரு மூணு ஆலயம் மூடுங்க அதை ஈஸியாக முடியலாம்ல ஒரு ஆயிரம் கடையை குறைங்க குடிக்கணும்னு ஆசை இருக்கிறவன் ஒரு பத்து கிலோமீட்டர் நடந்து போய் குடிக்கட்டுமே அல்லது நிறைய பேர் என்னத்துக்கே அங்கே வரைக்கும் போகணும் சரி பரவாயில்லப்பா இன்றைக்கி தண்ணி வேண்டாம் அப்படின்னு உருப்பட்டுருவான்ல நீ தெருவுக்கு தெருவில் கொண்டு தரக்கிறீங்க சார் கடைய எனவே மக்கள் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் சொல்லிட்டாரு ஆயிரம் கடையை குறைந்த குறைந்த அளவு ஆயிரம் கடையை மூடு அமைச்சரை வீட்டுக்கு அனுப்பு அது இல்லைன்னா போராட்டம் போராட்டம் மாவட்ட தலைநகர்களில் நடக்கிறது மட்டுமல்ல கோட்டை நோக்கி திரண்டு வரும் படை பெரும்படை பாஜக படை ஏன்னா இந்த மது அரைக்கன் மதுங்கிற கொலைகாரன் எத்தனை பேரை கொளங்கிறதுக்கு கணக்கு கிடையாது இப்போ ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது எழுபதுங்கிறாங்க மறக்கான இருபத்தி ரெண்டுங்கிறாங்க இதெல்லாம் ஒரு ஒரு வெளியில் தெரிஞ்சிட்ட விஷயம் ஒரு தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம் எவ்வளோ தெரியுமா மதுவில் சாவுறது பத்து வருஷம் தொடர்ந்து அந்த சாராயத்துக்கு அடிக்டாக இருக்கிறவன் பதினோராவது வருஷம் உயிரோடு இருக்கிறது இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்துக்கு மேலே மதுவால் தமிழ்நாட்டில் சாவு நடக்குது ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்துக்கு மேலே தமிழ்நாட்டில் மதுவால் சாவு நடக்குது அதெல்லாம் அப்படி அப்படியே தண்ணி அடிச்சுட்டு வந்தாருங்க படுத்தார் எழும்பவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அது விஷச்சாராயம் தான் டாஸ் மார்க்கில் குடித்த இப்படி நிறைய நடக்குது இதெல்லாம் வெளியில் வர்றதில்லை நமக்கு தெரிகிறதில்ல நமக்கு தெரிஞ்சது இது ஒரு ஒரு விசேஷ செய்தி மாதிரி எதோ திடீர்னு நடந்துடுச்சு ஐயோ அப்படின்ட்டு வேதனையாக இருக்குது இப்படி கொத்து கொத்தா கொத்து கொத்தா அங்கங்கே போகிறது ஐம்பது நூறுன்னுக்கிட்டு மிக பெரிய வேதனை நிரந்தரமான வேதனை என்னன்னா என்னங்க அதால நல்லா தான் இருந்தான் நேற்றுக்கு வந்து படுத்தான் காலையில் எழும்பல அது எதுனால் தான் ஹார்ட் அட்டாக்கு இப்படி நிறைய சாவு ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்துக்கு மேலே நடக்குது ஆக இந்த மது அரக்கனால் இந்த மதுவால் இந்த திமுகவால் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தால் இந்த மு க ஸ்டாலினால் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மக்கள் மதுவால் கொலை செய்யப்படுகிறார்கள் இது கடுமையான கண்டனத்துக்குரியது நம்ம எல்லாரும் ஒன்று திரளணும் ஒன்று திரண்டு குரல் கொடுக்கணும் மு ஸ்டாலின் அவர்களே இந்த மது கொலைகளை தடுத்து நிறுத்துங்கள் அல்லது ஓடி போங்கள் அப்படின்னுட்டு இந்த அரசை விரட்டி அடிக்க வேண்டிய பொறுப்பு பொதுமக்களாகிய நமக்கு இருக்கிறது